வணக்கம். தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை கொட்டி தீர்க்க போகுது அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை வந்து கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பிரிஃபாக பார்க்க போகிறோம். இது போன்ற வானிலை அறிவிப்பை பற்றின முக்கியமான அறிப்பு, தமிழக சேர்க்கிற முக்கியமான அறிப்புகளை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் கடந்த அக்டோபர் 30 வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. அதே சமயம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கடந்த வாரம் சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை கொட்டித்தால் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மாணவர்களுக்கு தொடர் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஓரிரு நாட்களான பல மாவட்டங்களில் மழையின் அளவு குறைந்துள்ளது. இருந்தாலும் டிசம்பர் மாதம் 2 வாரம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து தொடர்ந்தது அப்படின்னா பள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற முக்கியமான அறிப்புகள் அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.